உன் மகள் ஜெனியை என் மகன் கவினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முழு மனதோடு சம்மதிக்கிறேன் இந்தானே எனக்கும் முழு மனசோடு சம்மதமா என்ன நிச்சயம் பண்றிய என்ன நீ என்ன கேக்க தட்டு மாத்திரம் மட்டும் போதாது நிச்சயம் மோதிரம் போட்டு விட சொல்லுங்க நிச்சயம் மோதிரம் எல்லாம் வாங்கிட்டு வரல தட்டு தான் மாத்துவோம் நம்மளுக்கே அப்படிதானே பண்ணி இப்போ என்ன புதுசா ஒரு கதையை கொண்டு வரிய மோதிரம் மாத்தணும்னா மாத்தலாம் இல்லனா மாத்தாமலே இருக்கலாம் தட்டு மாத்தினாலே நிச்சயம் தான் முழு மனசோட ரெண்டு பேரும் தட்டு மாத்தி இருக்கோம் வேற என்ன இருக்கு இதுல குறை அதுக்கு ஒரு மோதிரத்துக்கு கஞ்சத்தனம் பண்ணுவீங்களோ ஒரு பவுனுக்கு என் பிள்ளைக்கு மோதிரம் வாங்கி போட முடியாது அவனுக்கு அவன் பேசாதீங்க மைனி உங்க வீட்டு மருமகன் உங்க மகளுக்கும் அவனுக்கு நிச்சயம் நடந்துருச்சு இனிமே கவினை நீங்க மருமகனே வாங்க போங்கன்னு சொல்லுங்க அது ஏன் விருப்பம் யாருக்கு மதிப்பு கொடுக்கணும் யாருக்கு மதிப்பு கொடுக்க கூடாது எல்லாம் எனக்கு தெரியும் இப்ப கூட ஒன்னு குறைஞ்சு போயில போய் அவனை மோதிரம் வாங்கிட்டு சொல்லு என்ன மைனி நீங்க பேசுறிய இந்த வார்த்தையை நீங்க சேல எடுக்க வந்து இல்லை சொல்ல வேண்டியது இங்க வந்து மேடையில் சொல்லி தட்டு மாத்தும் போது இப்ப மாப்பிள்ள காலத்துல என்ன எடுக்க இப்ப அவன் கிடைக்க போக முடியுமா அதெல்லாம் நீங்க யோசிச்சு வாங்கணும் நிச்சயம் நடத்துறீங்களா அது மட்டும் தெரியுதுல்ல உங்களுக்கு போய் அவன மோதரம் வாங்கிட்டு வந்து போட சொல்லு அதெல்லாம் முடியாது மைனி உங்க இஷ்டத்துக்குல அதுவும் பண்ண முடியாது தட்டு மாத்தியாச்சு நிச்சயம் முடிஞ்சாச்சு ஏ போட்டோகிராஃபர் போட்டோ எடுப்பா ஏம்மா ராணி மோதரம் மாத்தணும்ல அவசியம் இல்லம்மா ரெண்டு குடும்பம் ஒன்னு சேர்ந்து தட்டு மாத்தணும்ல இதுதான்மா நிச்சயம் ரெண்டு குடும்பமும் ரெண்டு பிள்ளைகளோட மனசும் ஒன்னு சேர்ந்தாலே போதும் கல்யாணத்துக்கு வேணா மோதரம் வாங்கி போட்டுக்கிடுவோம்மா ஆமாமா ஆமாம் நாளைக்கு வேணால் நான் வேணால் வாங்கிட்டு வந்து போகிறேன் என் மருமகளுக்கு இதோட இந்த பிரச்சனையை விடுங்க ம் எனக்கு மோதிரம் வாங்கி போட முடியாது இப்படிக்கு நான் என்ன ஒன்றும் இல்லை அது என்னமோ நாளைக்கு நான் வேணால் பிச்சை போடுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் வாழை மூடிக்கிட்டு இரு மேடையால செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்கிறேன்னு சொன்னேன் அதுவும் சரி துப்பில்ல உனக்கு வாய் பேசிட்டு இருக்க மகனை ஏற்றுக்கிட்டா மட்டும் பத்தார் எல்லாத்தையும் கரெக்டாக செய்யணும் மோதிரம் வாங்கி போடணும்னு என்கிட்ட யாரும் சொல்லல சொல்லினா பீனை கரெக்டாக வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன் இனி எல்லாம் கரெக்டாக தான் நடக்கும் உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலாங்கிறதுக்காக எதே பேசின்னு இருக்கலான்னு பார்க்காதுங்க

போட்டோகிராஃபர் ஒரு போட்டோ சரி வாங்க எல்லாரும் கீழே இறங்குவோம் பொண்ணு மாப்பிள்ள கூட மத்தவங்க எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டோம் ஜெனி நம்மளுக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சு சந்தோஷமா இருக்கியா ரொம்ப சந்தோஷமா இருக்கே கவின் ஆனா எங்க அம்மா தான் ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களுக்கு எங்க அம்மா பேசினது வருத்தமா இருக்கா கவின் இல்லை ஜெனி அவங்க சொன்ன மாதிரி மோதிரம் மாத்தி இருந்திருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் ஜெனி எனக்கு மோதிரம் வாங்கிட்டு வரணும்னே தெரியாது சொல்லியிருந்தா வாங்கி இருந்திருக்கலாம் பரவாயில்ல உனக்கு நான் அப்புறமா வாங்கி தரேன் சரி கவின் கவின் இவங்க தான் என்னோட சிஸ்டர் அண்ட் பிரதர் ம் தெரியும் ஜெனி ஜெனி நீ வேஷ்டி ஷர்ட்ல ரொம்ப அழகா இருக்க தேங்க்ஸ் ஜெனி நீ இந்த சாரில இந்த மாலையில ரொம்ப அழகா இருக்க பொண்ணு மாதிரி இருக்க தெரியுமா ஏய் ஜானி நான் பொண்ணு தான் அப்படியா பொண்ணு வேஷம் போட்டதுனால பொண்ணு மாதிரி இருக்கியோ நான் நினைச்சேன் ஜானி உனக்கு வர வர வாய் ரொம்ப ஓவர் ஆயிட்டு போகுது சும்மா சொன்ன ஜெனி நீ ரொம்ப கியூட்டா இருக்க

ஜெனி அப்படியா ஆமா கவின் மாமாக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரிதான் என் தங்கச்சியும் பிடிக்கும் मामा थैंक्स अजय

நான் இந்த பொடவை கட்டிட்டு மேல ஏறி வரக்கே இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்தே தெரியுமா நானும் கஷ்டப்பட்டு ஏறி வந்தேன் ஏன் பென்சில் மாமா நான் தான் ரிக்கவே போறா வீளே கூப்பிட்டு நான் போரட்ட எடுக்க போறேன் நான் எமோமெண்டே சொல்லிட்டே வந்தேன் அவன் வந்துட்டுகான் பாரு நானே முதல்ல போட்டா ட்ரீ நீ இறங்கு முடியாது நீ இறங்கு நானே எங்க பென்சில் மாமா எடுத்துடட்டும் நானே இறங்க முடியாது நான் எடுத்து தான் இறங்குவேன் ஏகே யாராவது ஒருத்தர் இறங்குங்க கக்கா இல்ல ஜெனி நான் தான் முதல்ல வந்தேன் இல்ல ஜெனி பாப்பா நான் தான் முதல்ல வந்தேன் நான் தான் அப்படின்னா முதல்ல போட்ட எடுக்கணும் நீ எட்டச்சி எனக்கு பேராத வந்த பாப்பா तू ஓப்பமண்ட போய் சொல்லாதே நான் தான் முதல்ல வந்தேன் நீ எனக்கு பிறவுதே ஏறி வந்தா வந்துட்டு என்ன போய் சொல்லிட்டு இருக்கா நீ இப்ப இறங்குறியா இல்லையா நான் மாய்ங்கற ஒரு போட்டா எடுத்து பேரி செனி நீ பாத்துட்டு தான அந்த யார் முதல்ல வந்தா ஏக்கா ரெண்டு பேரும் ஒண்ணா தான் கா வந்தியே நீங்க இந்த பக்கம் ஏறி வரும்போது அவங்க அந்த பக்கம் ஏறி வந்தாங்கக்கா கா அதனால நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டா எடுத்துக்கிடுங்கக்கா இவ கூட நான் போட்டா எடுத்து இவ என்ன என் புள்ளையா இவ கூட போட்டா எடுத்து இவ என்ன என் புருஷனா டோப்பா மண்ட கீழ இறங்குறியா இல்லையா நெட்ட குரங்கு நீ இறங்குறியா இல்லையா இறங்கேன்னு வெச்சுக்க உன்னியே